இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துட்டு நல்லா வந்து ரிக்கவரி ஆகி மேலே வந்து வந்திருக்காங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. நேற்றுக்கான வீடியோவில் நான் என்னங்க சொல்லியிருந்தேன், இன்னைக்கான மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் மேலே வந்து போகும் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து ரெண்டு டச் வந்து எடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன், வீடியோ வந்து பாருங்கள், நேற்று வீடியோ வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து சொல்லிக்கிறேன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் வீடியோ வந்து போட்டதுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நியூஸ்னால மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே தான் போக போகுது இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை மார்க்கெட் பயங்கரமாக கீழே வந்து போயிருமோ அந்த மாதிரி யோசித்தேன். ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு கம்பெனி மேலே ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனிலேருந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க, அந்த கம்பெனி நல்லா டவுன் ஆகும். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் வந்து போகும். ஆனால் செபி மேலே ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படிங்கிறனால ஷேர் மார்க்கெட் அந்தளவுக்கு வந்து கீழே வந்து போகுமா? போக வாய்ப்பு குறைவு தாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகுமே தவிர, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு பயங்கரமாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எஸ் லாங் டைமில் பார்க்கும்போது பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே தான் போக போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்து ஒரு பெரிய டவுனுக்கான வாய்ப்புகள் இல்லை. டெக்னிக்கலாக வந்து இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு வந்து கீழே வந்து போகலாம். நான் அதை பற்றிலாம் சொல்கிறேங்க. அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டியில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்துட்டாங்க. ஒரு 70 பாயிண்ட் சம்திங் வந்து இங்கேருந்து மேலே வந்து போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகாமல் கீழே வந்து வந்துட்டாங்க. அதுவே நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல, கீழேயும் பிரேக் அவுட் பண்ணல, ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு இப்படி மேலே வந்து இப்படியே வந்து முடிஞ்சிட்டாங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு எது முக்கியமான பாயிண்ட்டு, எப்படி ட்ரேடு பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது எல்லாமே வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்க்கு இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்க, ட்ரேடிங்கில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2 இந்த ரெண்டு புக்கையும் சேர்த்து வந்து ஒரு 560 பக்கங்கள் வந்து இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்க. ஒரு 30 பேஜஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க, ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தான் வைப்பீங்க. புத்தகம் படிக்க பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த புக்கை வந்து ஈஸியாக வந்து படிக்கலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி அழகாக வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த புக்கு படிக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி பணம் வந்து சம்பாதிக்கிறது, அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியுமே நிறைய வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிக்லேருந்து ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்டிங், எஸ்ஐபி, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லேருந்து பண சம்பாதிக்க என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அந்த வழியை சரியாக பயன்படுத்தி எப்படி லாபம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசையும் தயார்படுத்திட்டு ஷேர் மார்க்கெட் பற்றியும் கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு புக்லேயுமே நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. டைம் இருந்தால் புக்கு வந்து படிச்சு பாருங்கள், உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. புக்கு படித்த எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் என்ன பேட்டர்னுங்க ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? இப்போது இதே மாதிரி கீழே வந்து இருக்கா? எஸ் கீழேயுமே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே இருக்குது, இப்படியுமே இருக்குது. எப்படி பார்த்தாலுமே கீழே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெருசாலாம் மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இதை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா லாங் டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை 51,850 மட்டும் மேலே ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா 55,000 வந்து போகலாங்க ஒன் டே டைம் ஃப்ரேமில். அதுவே வந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா 49,720 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை 44,000 அந்த மாதிரி வந்து போயிடலாம். இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில், லாங் டைம் ஃப்ரேமில். இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படியே வந்து 1 hour வந்து போகிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து நேற்று வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதுங்க 50,950 சரிங்களா. இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள்.
ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, மேலே வந்து மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா. சரி ஓகே, இப்போ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது 50,440. ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 480 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேணாங்க, மார்க்கெட் நாளைக்கு இந்த ரெண்டு லைனுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு மேலேயோ கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து கீழேயோ மேலேயோ வந்து போகலாம், ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா கீழே டச் பண்ணிவிட்டு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருக்கிறனால இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அப்படி வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க, 50,950 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து வாங்க, இந்த 50,410 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து எல்லா நாட்களும் நடக்காதுங்க, 100 நாட்கள் சொல்கிறேன் அப்படின்னா 70 நாட்கள் நடக்கும், 30 நாட்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், எனக்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். நீங்கள் அந்த 30ல் ஒரு 10 நாட்கள் ட்ரேட் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலப்பா வேஸ்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. எதுவுமே ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து முடிவாகிறது கிடையாதுங்க, ஒரு 3 மாதம் நீங்கள் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண பாருங்கள் சரிங்களா. அப்படி நிஃப்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியில் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து இருக்கதான் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா எஸ் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை, இந்த மாதிரி கீழே வந்து இருக்குது, பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து இருக்குதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. நான் பேங்க் நிஃப்டிலுமே சொல்ல மறந்துட்டேங்க, அதாவது கீழே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது சரிங்களா. இதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைனையும் ப்ளஸ் இந்த 50,410 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது கீழே வந்து போகலாம் மார்க்கெட் சரிங்களா. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மேலே வந்து பேட்டர்ன் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். எஸ் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க, 24,580 அதே மாதிரி 24,000 இது ரெண்டை வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது அப்படின்னா நல்லா மார்க்கெட் மேலேயோ இல்லை கீழேயோ வந்து போகலாம். அதுவே 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது, நிஃப்டியில் அந்தளவுக்கு வந்து இல்லை, பரவாயில்லைங்க ட்ரேடு வந்து பண்ண முடியும். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த 24,580 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அதுவே இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் லோ 24,220 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சரிங்களா. அப்படி 5 மினிட் வந்து பார்க்கலாம், 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க, 24,580 மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,210 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து இதான் முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி உங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே ஒரு 30% வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது 70% வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட் உங்கள் சைக்காலஜி இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும், அதை வந்து ஸ்ட்ராங்காக்க பாருங்கள், நிறைய புக்ஸ் படிங்க. அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சார்ட்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபம் வந்து பண்ண முடியும். சும்மா காலையில் வரீங்க ஒரு 400-500 ப்ராஃபிட்காக ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிலைக்காமல் போயிருங்க. லாபம் வந்து நிலைக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் மாதிரி ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.